கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் அழகு ஜெயபால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி குறித்து ஒரு ஊடகத்தில் அடிப்படை ஆதாரம் இல்லாத தவறான செய்தியை திட்டமிட்டு பதிவிட்டிருக்கிறார். மேலும் அவர் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இந்த செய்தியை ஒரு ஊடக ஆசிரியர் பதிவிட்டிருக்கிறார். இதனால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகளும் தொண்டர்களும் மன உளைச்சலுக்கு கடுமையான வேதனைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி மீது பத்திரிகை சுதந்திரத்தை எல்லை மீறி பயன்படுத்தி அவதூறு செய்தி வெளியிட்ட அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கைது செய்யுமாறு காங்கிரஸ் கட்சியினர் மன்றளித்தனர். இதில் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபால், சரவணகுமார், முன்னாள் கவுன்சிலர் மகேஷ்குமார், மாவட்ட பொருளாளர் சவுந்தரகுமார், காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், சொல்லின் செல்வர் கே எஸ் அழகிரி அவர்களை அவதூறாக பேசி ஒரு மொட்டை பெட்டிசனை அடித்தளமாக வைத்து அந்த மொட்டை பெட்டிசன் எந்தளவுக்கு உண்மை என்பதை நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாக அதன் அடிப்படையிலே ஒரு தேவையற்ற காங்கிரஸ் கட்சியுடைய பெயரையும் தலைவர் கேசி அவருடைய புகழுக்கு கெட்ட பெயரையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற மோசமான ஒரு நடவடிக்கையை கண்டித்து இன்று தமிழகம் மட்டும் அல்ல, தமிழ் பேசக்கூடிய மக்கள் உள்ள அத்தனை பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் தமிழக இன உணர்வுள்ள அனைவரும் இதை எதிர்த்து வன்மையாக கண்டித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கோவை மாநகர் மாவட்டத்தில் இன்று கோவை நகரத்தினுடைய டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களை நேரில் சந்தித்து ஒரு மனுவை அளித்து தகுந்த தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களது கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தோடு நாங்கள் இதை இங்கே டெப்டி கமிஷன் அளித்துள்ளோம். அவரும் நிச்சயமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை கலந்தாலோசித்து எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். இந்த நேரத்தில் இந்த மொட்டை பெட்டிஷனை எழுதிய நபரை வன்மையாக கண்டிக்கிறோம். இதுபோன்று மறுபடியும் ஏதாவது நடக்குமே ஆனால் தமிழக அரசு இதை தலையிட்டு நிறுத்த வேண்டும் என்று எங்களது கோவை காங்கிரஸின் சார்பாகவும் மாநில துணைத் தலைவர் என்ற வகையிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக தமிழ்நாடு முதல்வர் இதற்கு மதிப்பளித்து தக்க நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. நன்றி.